வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்வதி ஆதித்யா எபிசோட் 109. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 109 அட் அகிலா ஹோம் மித்ரா ரூம். சா மித்ரா, எப்படி இந்த பார்வதி அவ அப்பா கிட்டே ஆயிடுச்சேன்னு மனசு உடஞ்சி போயிருப்பா. ஆதி வாக்கு கொடுத்தா மீற மாட்டான், அதனால் ஆறுதல் சொல்ல ஆதி அவ கூட இல்லை. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவளை ஏதாவது பண்ணணும் மித்ரா. மித்ரா, கரெக்டாக ஆன்ட்டி நீங்கள் சொல்கிறது. அவளை டார்கெட் பண்ண இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு கிடைக்காது. வனஜா, என்ன பண்ணலாம் மித்ரா? மித்ரா, ஃபஸ்ட்டு அவள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்பா ஆன்ட்டி. அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அவள் என்ன மனநிலைமையில் இருக்கான்னு தெரியாமல் நாம் ஏதாவது செஞ்சு பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வனஜா, நீ சொல்கிறதும் சரிதான், நாளைக்கு பார்ப்போம். மித்ரா, ஓகே ஆன்ட்டி. வனஜா, குட் நைட் மித்ரா. மித்ரா, குட் நைட் ஆன்ட்டி. வனஜா போனதும் மித்ரா மைண்ட் வைஸ், பார்வதி என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாத மாதிரி பண்ணல நீ. உன்னை என்ன பண்ணலான்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். மித்ரா மைண்ட் வைஸ், இப்போ எனக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடச்சிருக்கு. சொடுக்கு போட்டு உன்னை கதற விடுற பார். அட் ஹவுடோஸ் பார்வதி அண்ட் கணேசன் ஹவுடோஸ்க்கு வந்துட்டாங்க. பார்வதி, கணேஷா, நீ கைகால் அலம்பிட்டு வெயிட் பண்ணு, நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன். கணேஷா, அதெல்லாம் அப்புறம், நீ முதல்ல எனக்கு விளக்கம் சொல். பார்வதி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார சொல்கிறான். பார்வதி இவன் தொல்லை தாங்க முடியலன்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு, பார்வதி இப்போ உனக்கு என்ன தெரியணும்? கணேஷா, என்ன தெரியணுமா? இங்கே என்ன நடக்குதுன்னு எதுவும் புரியாமல் நான் தலையை பிச்சுட்டு சுற்றிட்டுருக்கேன். நீ என்ன தெரியணும்னு கேட்குற? ஐஸ்வர்யா அம்மா வேறு நீ பேர் சொல்லி கூப்பிட்ற. சின்னையா ஒன்று அகிலா அம்மா முன்னாடி அண்ணின் கூப்பிட்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் அப்பாவை பார்க்க வந்த மாமா உன்ன பக்கமாக கிளம்பி போயிட்டாரு. நீயும் அதை பெருசாக எடுத்துக்கல. என்ன தான் நடக்குது இங்கே? மாமாவுக்கும் உனக்கு ஏதாவது சண்டை? பார்வதி வெடுக்குன்னு என்னடா பேசுகிற நீ? கணேஷன், அப்போ நீயே இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியுற மாதிரி சொல். பார்வதி, சரி சொல்கிறேன். பார்வதி நடந்த எல்லாத்தையும் கணேஷன்கிட்ட சொல்கிறா. அவளோட சைலேருந்து அவளுக்கு தெரிஞ்சு நடந்த விஷயங்களை மட்டும் சொல்கிறா. கணேஷன் பயங்கர ஷாக் ஆகி கேட்டுட்ருக்கான். பார்வதி ஒரு வழியாக எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறா. கணேஷன், அக்கா நாலு நாள் ஊருக்கு போயிட்டு வந்தா இங்கே என்னக்கா இவ்வளோ நடந்துருச்சு? பார்வதி, ஆமாண்ட கணேஷா. கணேஷன், ஆமாம், யோசிச்சுட்டு இதெல்லாம் நடக்க போதுன்னு தெரிஞ்சுதான் நீ ஊருக்கு வரலன்னு சொன்னியாக்கா. பார்வதி, இதுதான் நடக்க போதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் இங்கே இருக்கிறது தான் சரின்னு நான் வரலன்னு சொன்னேன். கணேஷன், நல்ல வேலைக்கா நீ மட்டும் ஊருக்கு வந்திருந்தா. பார்வதி, மாமா இந்த மாதிரி அம்மாக்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பாங்க. அம்மாவும் மாமாவும் இப்போ எடுத்து இந்த முடிவு தான் எடுத்திருப்பாங்க. பார்வதி, மாமா வீட்டை விட்டு என்னை தேடி ஊருக்கு வந்திருப்பார், அதான சொல்ல வர? கணேஷன், ஆமாம். பார்வதி, எப்போ யோசித்தாலும் தலை சுற்றுதுடா. கணேஷன், அக்கா அதான் எதுவும் தப்பாக நடக்கலையே. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணுற இந்த கஷ்டம் சீக்கிரமாக சரியாகிடுங்கக்கா. பார்வதி அவன் தலையை பாசமாக வரட்டி விடுறான். பார்வதி, மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணுறேன், ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. பார்வதி சுற்றி இருக்க திங்ஸ் எல்லாம் அப்போ தான் பார்க்குறா. காலையில் சுந்தரம் லக்கேஜ் அன்பேக் பண்ணிகிட்டு இருந்ததால் எல்லாம் அங்கங்கே இருக்குது. கணேஷா, நீ போக்கா, நான் எடுத்து வைக்கிறேன். பார்வதி, பார்வதி இருந்து கிச்சனுக்கு போகிறா. கணேஷன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். பார்வதி டின்னர் ரெடி பண்ணுறா. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கணேஷனுக்கு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண பார்வதி ஹெல்ப் பண்ணுறா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், ஆதி ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு ஷாமுக்கு கால் பண்ணுறாரு. இன்னும் அவர் நம்பர் சுவிச் ஆஃப்னு தான் வருது. ஆதி மைண்ட் வைஸ், என்னாச்சு, ஏன் ஃபோன் சுவிச் ஆஃப்னே வருது? ஒருவேளை ஃபோனை சார்ஜ் பண்ண மறந்துருப்பானோ? சரி, ஆஃபீஸுக்கு வருவான்ல? இல்லை, அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் ஆதி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ டைம் பார்க்குறாரு,
ஆதி மெயின்வெஸ் எப்போவும் இந்த நேரத்துக்கு இந்த ஷாம் ஆஃபீஸ்க்கு வந்துடுவானே. மறுபடி ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஃபோன் எடுத்து ஷாமுக்கு கால் பண்ணுறார். ரிங் போகுது. ஹப்பான்னு வெயிட் பண்ணுறார் ஷாம். ஹலோ ஆதி. டே ஷாம், எங்கடா இருக்க? ஷாம், இங்கே தான். என்ன பக்கத்தில் குரல் கேட்குதுன்னு ஆதி திரும்பி பார்க்குறாரு. ஷாம் அப்போ தான் கேபின் டோரை திறந்துட்டு ஃபோனை காதில் வச்சுட்டு நிற்கிறாரு. ஆதி அச்சோ கடவுளின் ரியாக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே வர சொல்லி கையை காமிக்கிறாரு. ஷாம், குட் மார்னிங் ஆதி. ஆதி, குட் மார்னிங்டா. ஷாம், உன் ஃபோனுக்கு என்னடா ஆச்சு? ஏன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்த? ஷாம், அதை ஏன் ஆதி கேட்குற? நேற்று வீட்டில் வச்சு நான் ஃபோன் தான் நோண்டிகிட்ருந்தேன். வெளியே போயிட்டு வந்த அப்பா வந்ததும் வராதுமா ஃபோனை ஏன்டா ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டாங்க. ஆதி என்னதுன்னு பார்க்குறாரு. ஷாம், நானும் நீ இப்போ பார்க்குற மாதிரி தான் ஆதி. அப்பாவை பார்த்தேன், ஃபோன் என் கையில் தான் இருக்குது, ஆனால் யாராச்சும் கால் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருது. ஆதி, அப்புறம் இப்போ எப்படிடா சரியாச்சு? ஷாம், அதை கேட்காத ஆதி, ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்குன்னு சர்வீஸ் சென்டருக்கு காலையில் முதல் ஆளாக போய் ஃபோனை கொடுத்தேன். ஆதி, ம். ஷாம், ஆதி கிண்டல் பண்ணக்கூடாது. ஆதி, கிண்டலா? ஏண்டா? நான் ஏன் கிண்டல் பண்ண போகிறேன்? ஷாம் ஐன்வெஸ், அப்போ கண்டிப்பாக பண்ணுவானே. ஷாம், ஃபோனை ரீஷார்ட் பண்ணது சரியாகிடுச்சு. ஆதி இதை எதிர்பார்த்ததால் ஷாமை ஒரு செகண்ட் பார்த்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிடுறாரு. ஷாம், பாத்தியா கிண்டல் பண்ணுறன்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு முகத்தை பாவமாக வச்சுக்கிறாரு. ஆதி சிரிச்சு, ஏண்டா ஃபோனை ரீஷார்ட் பண்ணி கூட பார்க்காம நேராக சர்வீஸ் சென்டருக்காக போவ? என்ன ஷாம் நீ? ஷாம், ஆதி லேட்டஸ்ட் விஷன் அப்டேட் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, நம்ம பழைய பட்டன் ஃபோன் மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற ஐடியா இதுக்கு லூசுத்தனமாக இருக்குமோன்னு நினச்சேன், அது தப்பாக போச்சு. எப்பவும் பழைய டெக்னிக்கு வேல்யூ அதிகம்தான். ஆதி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு சர்டிஃபிகேஷன் வேறு கொடுக்குற பாரு நீ, சிரிச்சிட்டே சொல்கிறாரு. ஆதி ஆல்ரெடி நல்ல மூடில் இருந்ததால் ஷாமோட இந்த இன்னசென்ட் பிஹேவியரை இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாரு. ஷாம் சிரிக்காத பீஸுன்னு கண்ணை காட்டுறாரு. ஆதி, ஷாம் நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் சின்னதாக தான் இருக்கும், அதுவும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், நாம் தான் அதை கவனிக்காமல் எங்கேயோ சுற்றிட்டுருப்போம். ஷாம், நீ சொல்கிறது கரெக்டாக ஆதி. சரி, நீ எதுவும் ஃபோன் பண்ணியா? ஆதி, ஆமாண்டா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நைட் ஃபோன் பண்ணேன். ஷாம், என்ன விஷயம் ஆதி? ஆதி, நீ ஃபஸ்ட்டு உட்கார சொல்கிறேன். ஷாம் ஆதிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சேரில் உட்காராரு. ஆதி சொல்ல ஆரம்பிக்கும்போது, ஷாம் ஒரு நிமிஷம் ஆதி, இன்றைக்கின்னு உன் முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, கொஞ்ச நாள் உன் முகத்தில் மிஸ் ஆன சந்தோஷம் இன்றைக்கி உன் கண்ணில் தெரியுது. ஆதி, எதனால் இந்த மாற்றம்? ஆதி, நான் சொல்ல போகிற விஷயந்தான் காரணம் ஷாம். ஷாம், ஓ சரி சொல்லு. ஆதி ஆர்வமாக ஷாம் கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆதி சொல்கிறது கேட்டு ஷாம் முகம் பிரைட் ஆகுது. ஷாம், ஆதி நிஜமாக தான் சொல்கிறியா? ஆதி, ம். ஷாம், என்னால் நம்பவே முடியல. ஆதி, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஷாம், இப்போ அதை என்ன பண்ண போகிற? ஆதி, ஃபஸ்ட்டு நீ போய் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணு, இன்னும் ஸ்டேஷன், அப்புறம் நான் வரேன். ஷாம், சரி நான் இப்போவே கிளம்புறேன். இந்த பாலாக போன ஃபோனால் வந்தது. நேற்று நைட்டே தெரிஞ்சிருந்தா காலையில் டைரெக்டாக அங்கேயே போயிருப்பேன். ஆதி, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு யோசிச்சேன் ஷாம், அப்புறந்தான் நாளைக்கு சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். ஷாம், சரி பரவாயில்ல, நான் உடனே கிளம்புறேன். ஷாம் எக்ஸைட்டாக கிளம்புறாரு. ஆதியும் கிளம்புறாரு. ஷாம், நீ எங்கே ஆதி கிளம்புற? ஆதி, கோவிலுக்குடா. ஷாம், கோவிலுக்கா? ஆதி, ம், என்னவோ கோவிலுக்கு போகணுன்னு தோணுது. சரி போயிட்டு வந்துடுவோமேன் தான். ஷாம், சரி நீ போயிட்டு வா, நான் அங்கே போயிட்டு அங்கே என்ன ஸ்டெடிஷன் உனக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆதி, ம், அட் ஹவுடோஸ் பார்வதி ஹாஸ்பிட்டல் கிளம்பிகிட்ருக்கா. பார்வதி, கணேஷா நீயும் வரையா இல்லை நான் மட்டும் போயிட்டு வரவா? கணேஷா, நானும் வரேங்க்கா. நான் இங்கே தனியாக இருந்து என்ன பண்ண போகிறேன்? ஐசு பார்வதி. பார்வதி உள்ளேருந்து எட்டி பார்க்குறா. ஐசு என்னன்ஸ்கிட்ட நின்றுட்டுருக்கா. பார்வதி, உள்ளவா ஏசு? ஐசு உள்ளே வரா. பார்வதி, என்ன ஏசு காலையிலேயே வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஐசு, அதெல்லாம் இல்லை பார்வதி, ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறேன். அதான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறியா, ட்ராப் பண்ணலாமான்னு கேட்க தான் வந்தேன். பார்வதி, ஹாஸ்பிட்டலுக்கு தான். மித்ரா, என்ன ஆண்டி வீட்டில் யாரும் இருக்க மாதிரி தெரியல? வணச்சா, ஆமாம் மித்ரா, ஒருவேளை அவள் அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாலும் என்னவோ.
இவங்க ரெண்டு பேர் வாய்ஸ் கேட்கவும் மூணு பேர் ஷாக் அண்ட் இரிட்டேட் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மலரும் Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.